நாட்டுக்கு ரொம்ப நல்லது செஞ்சிட்டு இருப்பாங்க, வீட்டை மறந்துடுவாங்க. நாட்டுக்கு ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பொது நல சேவை அது இது ஆ அப்படின்னுட்டே அலைவாரு. அவருக்கு எத்தனை பிள்ளைன்னு அவருக்கே தெரியாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைய? அநேகமாக மூணு பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன்னாரு. என்னது நினைக்கிறியா? என்னையே அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன செய்யறது? என்னுடைய வேலை பூரா அப்படியே சமுதாயத்துக்கே ஆகிப்போச்சு அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு மனிதன் வாழணும்னு அவசியமா யோசிக்கணும். இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுருவான். வீடு வீடு வீடு, எப்போ பார்த்தாலும் வீட்டு வீட்டு செலவு, அது இல்லை இது இல்லை, எல்லா பேரும் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேனே. பக்கத்து வீட்டுக்காரன் பாரு, ஒண்ணுமில்லாத போய அந்த ஹீரோ வாண்டால குபுன்னு போகும்போது எனக்கு அப்படியே கப்ப 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 கப்பன்னு எரியுது அப்படிமா. வீடு வீடு வீடு, நாட்டை பற்றி கவலையே பட மாட்டேன். யார் பிரதமராக இருக்கா தெரியவே தெரியாது. கார்கில் யுத்தம் ஏன் நடக்குது தெரியாது. பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் கூட அவனுக்கு தெரியாது. அப்படி கிணத்து தவளை மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கு.